வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில இருந்து வந்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு அறிவிப்பு பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஏகப்பட்ட மாவட்டங்களுக்கு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க ஒவ்வொரு மாவட்ட வாரியாக டீடைலா பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு நாம ஒரு மாவட்டத்துக்கான அறிவிப்பு பார்க்க போறோம் உங்களுடைய மாவட்டத்துக்கு இது போன்ற வேலை வாய்ப்பு அறிவிப்பு வந்திருக்கா தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய மாவட்டத்தை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்களுடைய மாவட்டத்துக்கு வரும்போது கண்டிப்பா அப்டேட் பண்றேன் டெய்லி வரக்கூடிய வேலை வாய்ப்பு அறிவிப்புகள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வெப்சைட்டில் தான் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆமிலிருந்து பார்த்தீங்கன்னா அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க தமிழ்நாடு மின்சார வாரியத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க தமிழ்நாடு அரசு என்சிசி டிபார்ட்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்களுக்கு வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அதுக்கடுத்த கால்நடை துறையில் வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையிலேருந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்திலிருந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க தமிழ்நாடு அரசு சத்துணவுத்துறையிலிருந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க தாலுகா ஆஃபீஸ் மூலமாக பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க தமிழ்நாடு அஞ்சல் துறையில் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வேலை வாய்ப்பு அறிவிப்புகள் பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது இதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற அந்த வீடியோ கிளிக்கிறதுக்கான லிங்கை மென்ஷன் பண்ணுறேன் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஊரக புத்தாக்க திட்டம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை ஸோ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மாவட்டங்களுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க ஒவ்வொரு மாவட்ட வாரியாக டீட்டெயிலாக பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு அறிவிச்சிருக்கிறாங்க அதுக்கான டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு பதவிக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக விண்ணப்பப்படி வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பதவிக்குரிய விண்ணப்பப்படியை டவுன்லோட் செய்து பூர்த்தி செஞ்சுருங்க பூர்த்தி செஞ்ச பிறகு மறக்காமல் சைனை போட்டுடுங்க பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் தேவையான ஆவணங்களுடைய நகல் அனைத்தும் செல்ஃப் அட்டஸ்ட் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் நினைத்து அவர்கள் கொடுத்துருக்கிற முகவரிக்கு அனுப்பி வைக்கணும் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 15 நவம்பர் 2021 இப்போ பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஊரக புத்தாக்க திட்ட சேவை மையத்தில் பணியாற்ற முதுகலை பட்டம் பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருவண்ணாமலை மாவட்டத்தில் கலசப்பாக்கம் அதுக்கடுத்து துஞ்சாபுரம் கீழ் பெண்ணாத்தூர் செத்பட் வந்தவாசி தெல்லார் ஆகிய 6 தாலுக்காக்களில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு உள்ளது இதன் மூலம் 308 கிராம ஊராட்சிகளில் தனிநபர் மற்றும் குழு தொழில் முனைவுகளை ஏற்படுத்தி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது தொழில் முனைவோர் புதிய தொழில் தொடங்கவும் தொழிலை விரிவாக்கம் செய்யவும் தொழில் மற்றும் வணிகம் தொடர்பான ஆலோசனைகளை பெற சேவை மையம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இந்த பயிற்சி மையத்தில் பார்த்தீங்கன்னா பணியாற்ற தொழில் மேம்பாட்டு அலுவலர் தொழில் நிதி அலுவலர் பணிக்கு முதுகலை பட்டம் கணினி திறன் உள்ள விண்ணப்பதற்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 40 வயதுக்குள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கான விண்ணப்ப படிவம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த வெப்சைட்டுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற அந்த வீடியோக்கு கீழே இருக்கிற லிங்க்கை மென்ஷன் பண்ணுறேன் போய் டவுன்லோட் செஞ்சுக்கிடுங்க ஸோ விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து தேவையான ஆவணங்களுடைய நகல் அனைத்தும் செல்ஃப் அட்டை செய்து பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் இணைத்து நவம்பர் 15ஆம் தேதிக்குள் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா மாவட்ட செயல் அலுவலர் தமிழ்நாடு ஊரக புத்தாக்க திட்டம் காந்தி நகர் 4வது தெரு திருவண்ணாமலை என்ற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா பதிவஞ்சல் மூலமாகவோ அப்படின்னா நேரடியாகவோ விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா ₹25,000 தராங்க ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கிறாங்க உங்களுடைய மாவட்டத்திற்கு இது போன்ற வேலை வாய்ப்பு அறிவிப்பு வந்திருக்கா தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய மாவட்டத்தை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் மீண்டும் நாம் மற்றொரு வேலை வாய்ப்பு சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி ஆல் தி பெஸ்ட்